சமீபத்தில் நடந்த நற்கருணை புதுமை. ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள மெல்பர்ன் நகரில் அமைந்துள்ள புனித பவுல் ஆலயத்தில் வசீகரிக்கப்பட்ட அப்பம் இயேசுவின் திரு இரத்தமாக மாறிய அதிசயம் நடந்துள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு திருப்பலியின் போதும் அப்பமும் ரசமும் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தமாக மாறுகின்ற இறை அனுபவத்தை பெறுகிறார்கள். குருவானவர் தூய ஆவியானவரின் வல்லமையை வேண்டி செபித்து வசீகர வார்த்தைகளை சொல்லி செபிக்கும் போது இயேசு அதில் உண்மையாகவே பிரசன்னமாகிறார். இது இயேசு கல்வாரி மலையில் இந்த மானிட குலத்தின் மீட்புக்காக ரத்தம் சிந்தி மரித்த உன்னத பலியை நினைவு கூறும் போது இயேசுவின் உண்மை இறை பிரசன்னத்தை உணரச் செய்ய முடியும். ஆஸ்திரேலிய நாட்டில் மெல்பர்ன் நகரில் அமைந்துள்ள புனித பவுல் ஆலயத்தில் நடந்த புதுமை இறை மக்கள் அனைவரையும் வியப்படைய செய்துள்ளது, அவர்களின் நம்பிக்கையை மிகுதி ஆக்கியுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஞாயிற்றுக்கு அடுத்த இறை இறக்க ஞாயிறன்று வசீகரிக்கப்பட்ட அப்பம் ஒன்று தரையில் இருப்பதை ஆலயத்தில் பணியாற்றும் இறை ஊழியர் ஒருவர் கண்டிருக்கிறார். உடனடியாக அதை கொண்டு வந்து பங்கு குருவானவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். பங்கு குருவானவர் புனிதப்படுத்தப்பட்ட நற்கருணையை தண்ணீர் நிரப்பிய கண்ணாடி குடுவையில் அதை போட்டு வைத்திருந்தார். இரக்கத்தின் ஞாயிறிலிருந்து 10 நாள்களுக்கு பிறகு அந்த தேவ நற்கருணையிலிருந்து இரத்தம் வடிவதை கண்டு மெய்சிலிர்த்து போனார் குருவானவர். குருவானவர் நற்கருணை பாத்திரத்தை கையில் வைத்திருந்த போது மேலும் அதில் இயேசுவின் திருமுகம் தெளிவாக அந்த கண்ணாடி பாத்திரத்தில் தென்பட்டிருப்பதை உணர்ந்தார். இதை கண்ட குருவானவர் இந்த புதுமையின் உண்மைத்தன்மையை இறை மக்களுக்கு எடுத்து கூறி விசுவாசத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்தார். தற்பொழுது அந்த நற்கருணையை மக்கள் பார்த்து வழிபடுவதற்காக ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஓர் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, நற்கருணையில் எழுந்தருளும் இறைவனை கண்டுகொள்வோம். நம்பிக்கையினால் வாழ்வடைவோம். நன்றி.